Hello, Kumarakam. This is your study with Dashani Dip channel. We will see the October 31st current affair. In this current affairs, we will connect our Telegram channel daily current affairs test. If you want to join us, join us in the description of Telegram link. Link open the Telegram app open our channel name study with Dashani. Search and join us. In this current affairs, we will connect our Telegram channel. முதல் கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக நடக்க இருக்கும் G20 மாநாட்டிற்கான சின்னம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நமஸ்தே ஸோ அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன்முறையாக G20 மாநாடானது நடைபெற இருக்கு ஸோ அதன்படி அந்த மாநாட்டிற்கான சின்னமாக நமஸ்தே தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்தியா G20 பிரசிடென்சி லோகோ மே ஹாவ் நமஸ்தே ட்ரைகலர் தீம் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஃபிளேவர்ஸ் ஸோ இப்போ G20 அமைப்பு அப்படிங்கிறது ஐரோப்பிய யூனியன் மற்றும் 19 நாடுகளுடைய கூட்டமைப்பு ஸோ இதில் நம்ம இந்தியாவும் இருக்குது ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அதோடைய தலைமை பொறுப்பை சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் வழங்கிட்டு வருது ஸோ அந்த வகையில் அடுத்த ஆண்டு இந்த G20 அமைப்புக்கு நம்ம இந்தியா தான் தலைமை இருக்குது அதன்படி அடுத்த ஆண்டுக்கான G20 மாநாடு நம்ம இந்தியா தலைமையில் டெல்லியில் நடைபெற இருக்கு ஸோ இதன் காரணமாக அடுத்த ஆண்டு மாநாட்டுக்கான சின்னத்தை வந்து சமீபத்தில் தேர்வு செஞ்சுருக்காங்க ஸோ அந்த சின்னம் தான் நமஸ்தே இந்த நமஸ்தே சின்னம் அப்படிங்கிறது மூ வர்ணத்தில் பிரதிபலிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க மேலும் இதில் இந்தியாவுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் ரெண்டு மொழிகள்லையுமே இடம்பெற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி விரைவில் வந்து இறுதி செய்யப்பட்ட சின்னம் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரிசன் நியூஸ் ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இன்டர்போல் அமைப்பின் 90வது பொதுச்சபை கூட்டமானது நம்ம இந்தியாவில் தான் நடைபெற்றது அடுத்து 12வது உலக ஹிந்தி மாநாடானது அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ஃபிஜி நாட்டின் நாடி நகரில் நடைபெற இருக்கு அது உங்களுக்கான கேள்வி G20 நாடுகள் எவை ஸோ லிஸ்ட்டு பேசாக்குன்னு சொல்லிட்டு யாரும் ஆன்சர் பண்ணாமல் விட்டுறாதீங்க இதுக்கான கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க 2வது கேள்வி உலகில் உள்ள நாடுகளில் அதிக ஊழியர்களை கொண்ட அரசு துறை ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய பாதுகாப்பு துறை ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா அதிக ஊழியர்களை கொண்ட அரசு துறையாக இந்திய பாதுகாப்பு துறை வந்து முதலிடத்தில் இருக்கு The Ministry of Defense Government of India is apparently the biggest employer in the world. So, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஸ்டேட்டிஸ்டா நிறுவனம் வந்து இந்த ஆண்டுக்கான உலகிலே அதிக ஊழியர்களை கொண்ட அரசு துறைகளுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கு இந்த பட்டியலில் நம்ம இந்திய பாதுகாப்பு துறை பார்த்தீங்கன்னா அதிக ஊழியர்களை கொண்ட அரசு துறையாக முதலிடத்தில் இருக்கு இந்திய பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் 29,20,000 ஊழியர்கள் இருக்காங்க அடுத்து நம்ம இந்திய பாதுகாப்பு துறைக்கு அடுத்தபடியாக அமெரிக்க பாதுகாப்பு துறை வந்து 2,910,000 ஊழியர்களோட 2வது இடத்துல இருக்கு தேர்ட் பிளேஸில் சீன ராணுவம் 2,500,000 ஊழியர்களோடு இருக்கு அடுத்து உலகிலே அதிக ஊழியர்களை கொண்டு தனியார் நிறுவனங்களுக்கான வரிசையில் வால்மார்ட் நிறுவனம் வந்து 2,300,000 ஊழியர்களோட முதலிடத்தில் இருக்கு அமேசான் வந்து 1,600,000 ஊழியர்களோட 2வது இடத்துல இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இராணுவத்துறைக்கு அதிகமாக செலவழிக்கும் நாடுகளுக்கான பட்டியலில் அமெரிக்கா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது சீனா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது நம்ம இந்தியா தேர்ட் பிளேஸில் இருக்குது 3வது கேள்வி காப்பீடு சார்ந்த சேவைகளுக்கு டேஷ் பெயரில் ஒரே வலைதளம் வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பீமா சுகம் ஸோ பார்த்தீங்கன்னா காப்பீடு சார்ந்த சேவைகளுக்கு வந்து பீமா சுகம் அப்படிங்கிற பெயரில் ஒரே வலைதளமானது வழங்கப்பட இருக்கு ஒன் ஸ்டாப் ஃபார் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் பீமா சுகம் ஸோ பார்த்தீங்கன்னா காப்பீடு சார்ந்த சேவைகளை பீமா சுகம் அப்படிங்கிற ஒரே வலைதளத்தில் வழங்குறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதன்படி இந்த பீமா சுகம் அப்படிங்கிற வலைதளம் பார்த்தீங்கன்னா காப்பீடு துறையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த பீமா சுகம் வலைதளம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வலைதளத்தின் மூலமாக காப்பீட்டு விற்பனை புதுப்பித்தல் காப்பீட்டு தொகையை வழங்குறது இந்த மாதிரியான அனைத்து சேவைகளையும் பெற முடியும் அதே மாதிரி இந்த வலைதளம் மூலமாக வாடிக்கையாளர்கள் வந்து காப்பீடுகளை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் பணம் செலுத்துவதற்கான பல்வேறு முறைகளை அவங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் நெக்ஸ்ட் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய தலைவராக இருப்பவர் யார்னா தேபாஷிஷ் பாண்டா என்பவர் ரிஜன் நியூஸ் ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பல்வேறு அமைச்சகங்கள் அப்புறம் துறைகள் வழங்கக்கூடிய சேவைகளை ஒரே இடத்துல பெறும் வகையில் ஜாயின்ட் சமர்த் அப்படிங்கிற வலைதளமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனலில் இப்போ அவைலபிள் ஆகக்கூடிய டெஸ்ட் பேட்சஸ் பார்த்துடலாம் ஸோ நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா குரூப் 3 பேட்ச் இது நவம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து 400 அடுத்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் இது நவம்பர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து 250 அடுத்து தேர்ட் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக ஜிகே பேட்ச் இது எப்போனா நவம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் 500 ஸோ ஆல்ரெடி தமிழ் பேட்சில் இருக்கவங்க ஜிகே பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு 400 பே பண்ணால் போதும் இது எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்
நான்காவது கேள்வி. ஸ்பெயினில் நடைபெற்ற ஜூனியர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி வென்ற சங்கர் முத்துசாமி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற ஜூனியர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த பேட்மிண்டன் வீரர் சங்கர் முத்துசாமி வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு. சங்கர் முத்துசாமி வென்ஸ் சில்வர் அட் ஜூனியர் பேட்மிண்டன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் ஜூனியர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த சங்கர் முத்துசாமி வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு. ஸோ இந்த போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றதன் மூலமாக இதுவரைக்கும் இந்த போட்டியில் வெள்ளி வென்ற மூன்றாவது இந்தியர் அப்படிங்கிற பெருமையை இந்த சங்கர் முத்துசாமி பெற்றிருக்காரு. மேலும் பதக்கம் வென்ற ஒன்பதாவது இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா, சீன தைபேவின் குவா குவான் லின் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. ஐந்தாவது கேள்வி. கீழ்கண்ட எந்த தினத்தில் முழு சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நவம்பர் 8. ஸோ வரும் நவம்பர் 8 தேதி பார்த்தீங்கன்னா முழு சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. முழு சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வரும் நவம்பர் 8 தேதி நிகழ இருப்பதாக வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது முழு சந்திரன், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் பூமி சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியுடைய நிழல் சந்திரனை மறைக்கிறதுனால தான் ஏற்படுது. ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் அக்டோபர் 25 தேதி வந்து பகுதி சூரிய கிரகணமானது நிகழ்ந்தது. ஆறாவது கேள்வி. மணிப்பூரில் கீழ்கண்ட எந்த மாதத்தில் அமூர் பருந்து திருவிழா கொண்டாடப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி நவம்பர். ஸோ அடுத்த மாதம் நவம்பரில் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா அமூர் பருந்து திருவிழாவானது கொண்டாடப்பட இருக்கு. அமூர் ஃபால்கன் ஃபெஸ்டிவல், அதாவது அமூர் பருந்து திருவிழா. ஸோ பருந்து இனங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அமூர் ஃபால்கன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமூர் பருந்துகள் வந்து சிறப்பு வாய்ந்தவை. ஸோ இந்த அமூர் பருந்து திருவிழாவானது மணிப்பூரில் அடுத்த மாதம் நவம்பரில் தொடங்கப்பட இருக்கு. அமூர் பருந்தை பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஓராண்டிலே நீண்ட தூரம் பறக்கும் வகையை சேர்ந்தது. ஸோ இந்த பருந்து நம்ம இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபரில் வரக்கூடிய இந்த பருந்து வந்து நவம்பர் இறுதி வரைக்கும் இங்கே தங்கிட்டு நவம்பருக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு செல்லுது அப்படிங்கிறாங்க. மேலும் இந்த அமூர் பருந்து வந்து ஆப்பிரிக்காவில் தான் அதிகம் வசிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அமூர் பருந்து வந்து கண்டம் விட்டு கண்டம் பறந்து இனப்பெருக்கம் செய்து இது வந்து ஓராண்டில் சுமார் 20,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும் வல்லமை கொண்டது. மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த 2018 இந்த பறவை நம்ம இந்தியாவுக்கு வந்தபோது அப்போ டாக்டர் சுரேஷ்குமார் அப்படிங்கிறவருடைய தலைமையில் இந்திய வனவாழ்வு இன்ஸ்டியூட்டை சேர்ந்த 5 பேர் கொண்ட குழு வந்து பறவைகளுடன் ரேடியோ அலை தொடர்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து ரேடியோ டேகிங் அப்படிங்கிற பெயரையும் வச்சுருக்காங்க. ரீசன் நியூஸ். ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் வந்து மேதாராம் ஜதாரா திருவிழா கொண்டாடப்படுகிறது. அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் கஜுராஹோ நடன விழாவானது கொண்டாடப்படுகிறது. கர்நாடகாவில் மைசூரு தசரா கொண்டாடப்படுகிறது. ஏழாவது கேள்வி. குஜராத் மாநிலத்தின் மோர்பி நகரில் டேஷ் நதி மீது தொங்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மச்ச நதி. ஸோ குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மோர்பி நகரில் மச்ச நதி மீது தொங்கு பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ குஜராத் மாநிலத்தில் மோர்பி நகரில் பார்த்தீங்கன்னா மச்ச நதி மீது ஒரு தொங்கு பாலமானது 233 மீட்டருக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 19 ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. எப்போ கட்டப்பட்டதுன்னா 1879. ஸோ ஏன் இப்போ அந்த தொங்கு பாலத்தை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொங்கு பாலம் மருந்து 60 பேர் வந்து இறந்துருக்காங்க. ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் வந்து இந்தியாவிலே முதன்முறையாக எஃகு கழிவுகளால் ஆன பாலம் வந்து குஜராத் மாநிலத்தின் சூரத்தில் திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவின் முதல் கேபிள் தங்கு ரயில் பாலமானது ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்படுகிறது. அதே மாதிரி உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் பார்த்தீங்கன்னா துருக்கியில் திறக்கப்பட்டிருக்கு. 8th கேள்வி. இந்தியாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்பெயின். ஸோ இந்த ஆண்டு 17 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான உலகக்கோப்பை போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னா நம்ம இந்தியாவில். ஸோ இந்த போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றதுன்னா ஸ்பெயின் அணி. ஃபிஃபா U17 WWC ஸ்பெயின் டிஃபன்ஸ் டைட்டில் ஆஃப்டர் பீட்டிங் கொலம்பியா இன் ஃபைனல். ஸோ 17 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து இந்த ஆண்டு இந்தியாவில் நவி மும்பையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஸ்பெயின் அணிக்கும் கொலம்பியா அணிக்கும் இடையிலான இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி வந்து 1-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் கொலம்பியாவை வீழ்த்தி சாம்பியன் ஆயிருக்கு. அடுத்து இந்த போட்டியில் நைஜீரியா அணி வந்து 3rd இடத்தை பிடிச்சிருக்கு. 9th கேள்வி. முத்துராமலிங்க தேவரின் 8th பிறந்த தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி 115.
ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரின் 115வது பிறந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருடைய 115வது ஜெயந்தி விழாவானது இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரத்தில் பிறந்திருக்காரு. மேலும் இந்த முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் இருக்கு. 10வது கேள்வி, தேசிய ஒற்றுமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்டோபர் 31. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒற்றுமை தினமானது அக்டோபர் 31 அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் யூனிட்டி டே, தேசிய ஒற்றுமை தினம், இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31 அனுசரிக்கப்படுகிறது. ஸோ ஏன் அக்டோபர் 31 இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் துணை பிரதமராக இருந்தவர் தான் சர்தார் வல்லபாய் படேல். இவருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக தான் 2014 அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி இந்த ஆண்டு சர்தார் வல்லபாய் படேலுடைய 147வது பிறந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. மேலும் இவருடைய பிறந்த தினத்தை ஒட்டி இந்த ஆண்டு வந்து ஒற்றுமைக்கான ஓட்டமும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. அடுத்து சர்தார் வல்லபாய் படேலை பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து 1947-49 இடைப்பட்ட காலத்தில் 550 சுதேச அரசுகளை ஒருங்கிணைத்து இந்தியாவை வலுவான நாடாக உருவாக்கியிருக்காரு. அடுத்த ஒன்லைனர், ஸோ அடுத்த ஆண்டுக்கான ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற இருக்கு. அடுத்து இந்த ஆண்டு நடைபெற்ற உலக நீச்சுவல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் அமெரிக்காவின் கேட்டியல் எடைக்கு வந்து புதிய உலக சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த அமெரிக்காவின் கேட்டியல் எடைக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிடங்கள் 8.24 வினாடிகளில் இலக்கை அடைந்து இந்த உலக சாதனையை படைச்சிருக்காங்க. அடுத்து ஃபைனலி மனிதன் குரல் நிகழ்ச்சியை பற்றி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மனதின் குரல், அதாவது ஹிந்தியில் வந்து மன் கி பாத் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றுவார். ஸோ அதே மாதிரி இந்த மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உரையாற்றியிருக்காரு இந்த நிகழ்ச்சியில். ஸோ அவர் உரையாற்றிய போது என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து சமீபத்தில் 36 செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட்டில் ஏவி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ம தொலைத்தொடர்பு வலுவடையும் நம்ம இந்தியாவில். அதே மாதிரி நாட்டில் தொலைதூர பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களை கூட எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி துறையில் அரசு மட்டும்தான் இருந்துட்டு வந்தாங்க, இப்போ வந்து தனியார் நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி விண்வெளி துறையில் நிறையா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம் நம்ம இந்திய விண்வெளி துறையில் பெரும் சாதனையை ஏற்படுத்தும், பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து நாட்டின் முதல் முழுநேர சூரிய எரிசக்தி கிராமமாக குஜராத் மாநிலத்தின் மொதேரா கிராமம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து லாஸ்டாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக பழங்குடியின பெண்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. கோவையில் வந்து ஆணைக்கட்டியல் பழங்குடியின பெண்கள் குழு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த மண்ணாலான 10,000 தேநீர் கோப்பைகளை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றிய போது கூறியவை. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக நடக்க இருக்கும் G20 மாநாட்டிற்கான சின்னம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நமஸ்தே. இரண்டாவது கேள்வி, உலகில் உள்ள நாடுகளில் அதிக ஊழியர்களை கொண்ட அரசு துறை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய பாதுகாப்பு துறை. மூன்றாவது கேள்வி, காப்பீடு சார்ந்த சேவைகளுக்கு டேஷ் பெயரில் ஒரே வலைதளம் வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, பீமா சுகம். நான்காவது கேள்வி, ஸ்பெயினில் நடைபெற்ற ஜூனியர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி வென்ற சங்கர் முத்துசாமி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த தினத்தில் முழு சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நவம்பர் 8. ஆறாவது கேள்வி, மணிப்பூரில் கீழ்கண்ட எந்த மாதத்தில் அமோல் பருந்த திருவிழா கொண்டாடப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நவம்பர். ஏழாவது கேள்வி, குஜராத் மாநிலத்தின் மோர்பி நகரில் டேஸ் நதி மீது தொங்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மச்சு நதி. எட்டாவது கேள்வி, இந்தியாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்பெயின். ஒன்பதாவது கேள்வி, முத்துராமலிங்க தேவரின் 15வது பிறந்த தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 115வது. பத்தாவது கேள்வி, தேசிய ஒற்றுமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
Answer option C, October 31. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.